அதே 16:29 பார்த்தீங்கன்னா worship in holiness இருக்கும் பாருங்க. Give to the Lord the glory due his name, bring an offering and come before him. Oh, worship the Lord in the beauty of holiness இருக்கும் தான் இங்கிலீஷில். தமிழில் படிங்க 16:29. கர்த்தரை அவருக்குரிய நாமத்தில் அவரை துதித்து இருக்காங்க பரிசுத்த அலங்காரத்தோடு. அப்போ எல்லாமே தொழுது கொள்ளுதல், துதித்தல், பாடுதல் எல்லாமே கனெக்டாக வரும். உங்களுக்கு கண்டென்ட்டுக்காக கொடுக்குறோம் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா காரியங்களை நம்ம பார்த்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்போ டியூட்டி ஆஃப் சீக்கிங் த லார்ட். சீக்கர் யார்? ஃபஸ்ட்டு முதல் வசனம் பாருங்கள், 2:14-16 எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு நாளாகமும் 16:11-16. ஆ, இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நோக்கினவர்கள், பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலி எடுக்கும்படிக்கு. பாருங்க, அங்கே இருக்கு பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள். புரிந்ததா? இப்போ சீக்கர்ஸ், தேடுகிறவர்கள். யாரை தேடுறவங்க? கர்த்தரை தேடுகிறவர்கள். புரிஞ்சுச்சு? அங்கே வந்திருக்கும் உங்களுக்கு. அதை இன்னொரு வசனம் சொன்னால் அதே நீங்கள் 2:14 14:7 பாருங்கள். 14:7. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக இருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கம், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இப்போ கர்த்தரை தேடினார்கள் இருக்கா? இப்போ சீக்கர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. அதே 26:5 பாருங்கள், அதே 2:26:5 பாருங்க. தேவனுடைய தரிசனங்களில், அதாவது விஷன் பார்க்குறவங்க எல்லாருமே இருக்காங்க, அதில் யார் இருக்கா முக்கியமாக? புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மன திணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தார். இப்போ கர்த்தரை தேடுவது என்பது எங்கே போய் தேடுறது? எங்கே தேடுவேன் என் மீட்பர் இயேசுவை, எங்கே தேடுறது, சரிங்களா? இப்போ இதுதான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய. அப்போ சீக்கர்ஸ், தேடுறவங்க யார்? இப்போ யாராவது வந்து ஸ்ட்ரேஞ்சர் வந்து அப்படி இப்படி பார்த்தா என்ன தேடுறீங்க? இல்லைங்க, நம்ம வீட்டில் வளர்த்துருந்த ஒரு நாய்க்குட்டியை காணோம், அவுத்துட்டு வந்துருச்சு, எங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? இங்கே வரலங்க, அங்கே போய் பாருங்கள், தொட்டிடும். இன்னொருத்தர் அவன் பதட்டமாக வரும், எங்கள் குழந்தைய காணுங்க, இந்த பிள்ளை வந்துச்சா, இந்த பச்சை கலர் சட்டை போட்டு வெள்ளை கலர் பேண்ட்டு போட்டு ஒரு குழந்தை வந்துச்சு, என்ன வயசு இருக்கும், எப்படி இருக்கும், இந்த ஃபோட்டோ காமிங்க பார்க்கலாம். அவங்க தேடி வராங்க, அட்ரஸை தேடி வருவாங்க, நிறைய பேர் தேடி வருவாங்க. ஆனால் நான் யாரை தேடுகிறேன், என் வாழ்க்கையில் நான் யாரை தேடுறேங்கிறது ரொம்ப முக்கியம்.
அப்போ நான் கர்த்தரை தேடுவேன், ஆனால் தேடுகையில் நான் கண்டடைவேன். நான் தேடுகையில் என்னுடைய தேடலை அவர் அறிஞ்சிட்டு எனக்கு தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். வாட் ஐ சீக்கிங் ஃபார், நான் எதை தேடுகிறேன், யாரை தேடுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப பேருக்கு தெரியாது தேடுவேன் என்னன்னு தெரியாது. இல்லை ஏதாவது விழுந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னைக்கு இல்லை நிஜமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பரிசு வச்சுக்கிட்டு இப்படி அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் வச்சு என்ன தேடுறேன், இல்லை எதாவது விழுந்திருக்குமோன்னு ஒரு தடவை என்ன காசு எடுத்தேன் கொடுத்துட்டேன், மீதியை வாங்கி பையில் வச்சுக்கிட்டேன். இல்லை எடுக்கும்போது எதாவது விழுந்து, அவங்க அவ்வளோ காஷனாக இருக்காங்க, விழுந்துச்சா தெரியாது, ஆனால் விழுந்திருக்குமோ அப்படின்னு தேடுறாங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க, இப்போ புரியுது அவங்களுக்கு? அப்போ நம்ம தேடும்போது தேடுகிறவர்கள் யார்? இப்போ எதுக்கு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நான் அவரை தேடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தேவன் இன்றைக்கு பதில் கொடுப்பார், பதில் கொடுப்பார். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி பதில் எப்படி கிடைக்க போகுது பார்த்தீங்கன்னா, சீக்கர் யார்? நான். யாரை தேடுறேன்? தேவனை. எதுக்கு தேடுறீங்க? நன்றி சொல்லத்தான். என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கார், அந்த தேவனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நான் அவரை தேடி இங்கே வந்திருக்கிறேன். தேடி வந்து நன்றி சொல்கிறீங்களே, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? எப்போதும் ஜெபம் பண்ணுற ஜெபம் இன்றைக்கும் அப்படி சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுதான். அப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? கீப்பிங் கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய அவருடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்துவங்களையும். I in my prayer I claim all the promise and prophecies. எனக்கு சொன்னார் அவர், என்னை எனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேறும் அளவும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னேன், அதை அப்படியே நடத்தி காட்டுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டியூட்டி ஆஃப் சீக்கிங் காட், தேவனை தேடுறோம்ல, த டியூட்டி ஆஃப் சீக்கிங் காட். டியூட்டர்னமி 4:29 எடுத்து பாருங்க, 4:24-29 அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை. டியூட்டி ஆஃப் சீக்கிங் போது தேடுறேன், எப்படி தேடுறேன்? சும்மா போற வழியில பார்த்தேன் இருக்காரான்னு. எனக்கு 1000 வேலை இருக்கு பார்த்தீங்களா, 1000 வேலையில அந்த ஒரு போற 1000 வேலை பார்க்க போற வழியில சும்மா இருக்காரான்னு பார்த்துட்டு போனேன். ஏதாவது சொல்லணுமா? இல்லை இல்லை ஒன்றும் வேண்டாம், சும்மா தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், சும்மா இருந்த ஒரு அலோ சொல்லிட்டு போகலான்னு தேடுறேன். பட் டியூட்டி ஆஃப் சீக்கிங், எதுக்கு தேடணும்? தேடுறது யார்? தேவனை. எதுக்கு தேடுறோம்? இன்னும் அவர்கிட்ட நான் பேசணும், எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு என் இருதயம் சொல்லுது, என் மனசு சொல்லுது, என் எண்ணம் சொல்லுது, நான் அவர்கிட்ட பேசணும். இன்றைக்கி கண்டிப்பாக அவர் என்கிட்ட பேசுவார், எனக்கு நான் உணர்த்தப்படுறேன், நீ கர்த்தர் என்னோடு பேசுவார். அந்த நம்பிக்கையில் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை கர்த்தர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். கிவ் தேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் 7 வாசிக்கணும், அப்போ தான் 9 கனெக்ட் ஆகுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ தேங்க்ஸ் கிவிங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 தேங்க்ஸ் கிவிங், 1 Chronicles 16:8 இருக்கும் பாருங்கள், 8 தான் தேங்க்ஸ் கிவிங். அதையும் சும்மாலேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. சங்கீதம் 92:1, சாம்ஸ் 50:14. சரி, அடுத்தது 4 ஜெபம், அதே 1:16-11 இருக்கு. நீங்க கேட்கலாம், இதெல்லாம் எங்க இருக்கு பாஸ்டர்? 16:11 பாருங்க, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஓகே, அது உங்களுக்கு வந்து இட் இஸ் அ கண்டென்ட் ஃபார் ப்ரேயர். தேடுவது ஜெபம், பேசுவது ஜெபம், விண்ணப்பத்தை அவர் சமூகத்துக்கு தெரிவிப்பது ஜெபம், பரிந்து பேசுவது ஜெபம் இல்லையா. அப்போ இதெல்லாமே ஜெபம். ஜெபத்தில் என்னெல்லாம் இருக்குது? பரிந்து பேசுவதற்கு, அவர் சமூகத்தை தேடுவதற்கு, நம்ம பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துவதற்கு, மற்றவங்களுக்காக பேசுவதற்கு, எல்லாம் ஜெபம் தான். அதில் தெர் இஸ் நோ சேஞ்சஸ். அப்படி கண்டென்ட் திரும்பி சொன்னேன், Matthew 7:7 சொல்லி கொடுத்தேன், Matthew 26:41 இதெல்லாமே ஜெபத்தினுடைய காரியம்.
கீப்பிங் கமேண்ட்மெண்ட்ஸ், அது கை கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய கற்பனைகள். கீப்பிங் கமேண்ட்ஸ். ஒன்று நாளாகமும் 28:8 இருக்கு பாருங்க, 29:19 இருக்கு, அங்க இருக்கு பாருங்க. இப்பொழுதும் நீங்கள் 28:8 தான், 28:8, இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்கள் முன்பாகவும் நம்முடைய தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படின்னா நான் ஏன் அவருக்கு கீழ்ப்படியணும்? Why should I obey his commandments? Why I should keep the command? நீ வந்து பலர் கேட்பாங்க, அவருடைய கற்பனைகளை ஏன் நான் கை கொள்ளணும், அதை ஏன் நான் கடைபிடிக்கணும், அதை ஏன் நான் செய்யணும்? உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்யணும்? இப்போ எனக்கு தேவன் ஒரு அருமையான கிருபையை கொடுத்துருக்கார், வரங்களை கொடுத்துருக்கிறார், வல்லமையை கொடுத்துருக்கிறார், தரிசனத்தை கொடுத்துருக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்குறார். இது என்னோடே முடியக்கூடாது. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். பாருங்க, படிச்சு பாருங்க, அங்கே என்ன இருக்கு பாருங்க. அதாவது உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம். என் லைஃப் முடிஞ்சிருச்சு பிரதர், I live my life. உன் புள்ள தெருவில் வச்சு எடுக்கும் பரவாயில்ல இல்லையா? உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உன் பிள்ளைக்கு வேணும்னா அவருடைய கற்பனைகளை இருக்கிற வரைக்கும் நீ கைக்கொள், நான் கைக்கொள். என் பிள்ளைக்கு கை கொள்ளணும்னு அவசியம் இல்லை, நான் கை கொள்ளணும். நான் கடைசி வரைக்கும் கீழ்ப்படியணும், சரிங்களா? இன்னைக்கு எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம் ஆயிடுச்சு, ஆ ரெடி முடிஞ்சிச்சு எல்லாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ நான் அந்த கற்பனையை நான் எப்போதுமே என் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போதுமே அவர் என்ன சொன்னார் எனக்கு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா கடைசி வரைக்கும் நீ என் சமூகத்தில் விழுந்து கடை, விழுந்து கடந்தான். இப்போ மோசேக்கு பிறகு மோசையுடைய சந்ததி இல்லை தெரியுமா? அவன் பிள்ளையோ பேர பிள்ளையோ வந்து நின்னாங்களாங்க. இல்லை ஏன் ஏன் சொல்கிறேன் சொல்லுங்கள், ஒரு ரீசன் சொல்லுங்கள். ஈஸ் நாட் கீப் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். எங்க ஆதாம் ஏவல் ஃபர்ஸ்ட் பான்ங்க, அவருக்கு பிறகு ஆம்பேல் எப்படி இருந்தாங்க? ஆம்பேலையாவது பெரிய ஜாதி ஆக்கியிருக்கணும், ஆம்பேல் பெருசாக ஷைன் ஆகல. ஏன்? பிகாஸ் த பேரண்ட்ஸ் நாட் கீப் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். நோவாக்கு பிறகு பிள்ளைகள் பேர் பெற்றவங்களா இருந்தாங்களா? இல்லை, தே நெவர் கீப் த ப்ராமிஸ் ஆஃப் காட். அந்த கற்பனையை கடைசி வரைக்கும் கை கொண்டவன் ஆபிரகாம் மாத்திரம்தான். வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கர்த்தருக்கு வார்த்தையை கை கொள்ளுகிறான். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் யோசேப்பின் தேவனும் அங்கே தான் இருக்குது. அதுக்கு பிறகு யாரையா சொல்லுங்க பார்க்கலாம், பாலுக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு அவர், அவருக்கு பிறகு யாரும் இல்லை. ஏன்னா தோஸ் நாட் ரெடி டு ஃபாலோ, அவர்கள் அவர்களுக்கு பிறகு அந்த கற்பனைகளை கை கொள்ள ஆயத்தமாக இல்லை. நான் சாப்பிட்டனா, இலைய தூக்கி போட்டேனா என் வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற வாழ்க்கையில், நான் பிளேட்டில் சாப்பிட்டா அதை சுத்தம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி அதை வச்சா தான் அடுத்து என் பிள்ளை வந்து உட்காந்து சாப்பிடும். அப்போ அந்த இடத்த நான் பரிசுத்தமாக்கணும். இப்போ தேவன், த ரெஸ்பான்சிபிலிட்டி கிவன் பை காட் டு மை ஹேண்ட். கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைகளை, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் இழந்து விடாதபடி எனக்கு பின் வருகிற என்னுடைய சந்ததிக்கு அதை நான் ஆயத்தமாய் பரிசுத்தமாக வைக்கணும்னா நான் அதற்கு தகுதியாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? கீப்பிங் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட்.